தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னையில் அண்ணாநகர், மதுரவாயல் உள்ளிட்ட இடங்களில் திடீரென மிதமான மழை பெய்தது. திடீரென மழை பெய்ததால் வேலைக்கு செல்வோர் மழையில் நனைந்து கொண்டே சென்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரங்கபாண்டி வழங்க கேட்கலாம். ரங்கபாண்டி, சொல்லுங்க, திடீர்னு சென்னையில் அண்ணாநகர், மதுரவாயல் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெஞ்சிருக்கு, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. பொதுமக்கள் எந்த அளவுக்கு இதனால பாதிக்கப்பட்டாங்க? வணக்கம் ரம்யா. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் டிசம்பர் 5 ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக வரக்கூடிய நாட்கள், ஏதாவது இந்த 5 8 வரை தமிழகத்தினுடைய ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியிருந்தது. குறிப்பாக இன்றும் வருகின்ற 7 தமிழகத்தில் கனமழை வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில், கோயம்பேடு, மதுரவாயில், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் காலையிலே, அதாவது காலையில் வந்து மிதமான முதல் லேசான சாரல் மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் கூட அதிகாலை நேரத்தில் இந்த மழை பெய்த காரணத்தால், திடீரென்ற மழை பெய்த காரணத்தினால் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த மழையில் நனைந்தபடியே சென்றனர். ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துக்கு, அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த மழையானது ஒரு சில இடங்களில் பெய்கிறது. சென்னையினுடைய பல்வேறு இடங்களில், அதாவது குறிப்பாக மதுரை, அண்ணாநகர், கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களில் இந்த மாதிரி மழை பெய்துள்ளது. ரம்யா, தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ரங்கபாண்டி.